ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சித்தப்பா. வேற என்ன பண்றது? இத்தனை நாள் உங்க அம்மா தான் என் ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்ப மதி அவங்களோட சேர்ந்துட்டா? எதுவும் வேண்டாம்ப்பா. ஏ ரத்த பந்தங்கள் எல்லாம் கஷ்டப்பட கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ பண்ணேன். உங்களுக்கு உதவி பண்ண வச்சதி திட்டா, உங்க அம்மா திட்டாங்க, புதுசா மதி வேற சேர்ந்திருக்கா, நாளைக்கு நீயும் திட்டுவ. எதுக்கு வம்பு? இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம்ப்பா. அதுக்காக அப்படியே விட்டுருவான்னு நினைக்காத. என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் நீ என்கிட்ட வந்து கேட்கலாம். ப்ளீஸ் சித்தப்பா, இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க சித்தப்பா. இல்லப்பா, உங்க கால்ல வேணா விழுறேன் சித்தப்பா. இரு இரு இரு, பேசாம இரு. சாரி சித்தப்பா, இனிமே எப்போ இந்த மாதிரி நடக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ் சித்தப்பா, மன்னிச்சிருங்க சித்தப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, விடு சித்தப்பா. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும் சித்தப்பா. இப்பதானே சொன்னேன், என்ன வேணாலும் தயங்காம கேளு. ஒரு 16ஆம் தேதி கம்பெனி ஓபன் பண்றோம், நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? என் மேல இன்னும் கோவம் போலையா? இல்ல தம்பி, நான் வர்றத பத்தி ஒண்ணும் இல்ல. நான் அங்க வந்தேன்னா உங்க அம்மா தகராறு பண்ணுவாங்க, அதான் யோசிக்கிறேன். இல்ல சித்தப்பா, எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு வேற யாருமே தேவையில்ல. நீங்க வரலனா அப்படி ஒரு கம்பெனி ஓபன் பண்ண தேவையில்ல சித்தப்பா. அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. சித்தப்பா நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாம போ. தைரிய மாதிரி நான் பாத்துக்கிறேன், போ. சரி வரும் சித்தப்பா. இவ்வளவு இழிச்ச வாயனா இருக்கியடா. ஆமா ஆமா சொல்லுங்க. அம்மா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். அம்மா அம்மா நான் ஆபீஸ் போயிடுறமா. டேய் டேய் நில்லுடா, எங்கடா சாப்பிடாம கிளம்பிட்ட? அதெல்லாம் இருக்கட்டும். சரி என்னது இது, வெடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப போய் புருஷன் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஐயோ ஏதோ முக்கியமான போனாண்டா, உள்ள சிக்னல் கிடைக்கலன்னு வெளில என்ன பேசிட்டு இருக்காருடா. ஓடிக்கிட்டே பேசலுமா, தொப்பையாவது குறையும். ஏண்டா காலையிலே அவர் வம்பு கிழக்குற, வா வந்து சாப்பிடு. வேண்டாமா, டைம் ஆயிடுச்சு மாமா. வா உட்காரு உட்காருப்பா. அம்மா புலி பதுங்குது. ஏ பேசாம சாப்பிடுறா, சாப்பிடு. இன்னொரு இட்லி போடவா? பாபு ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுமா? இல்ல பெயிண்ட் சப்ளை பண்ற கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் பொண்டாட்டி புள்ளியில கூப்பிட்டு நாளைக்கு டெல்லியில இருந்து மதுரைக்கு வராரு. கூட இருந்து அவங்கள பொறுப்பா பார்த்து அனுப்பணும். அந்த பெயிண்ட் கம்பெனி டீலர்ஷிப் கேட்டிருக்கேன், இன்னும் 2 மாசத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நீ நாளைக்கு மதுரைக்கு போய் அவங்க கூட இருந்து உதவி பண்ணணும். டாரி இதுக்காகவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. பெயின் கம்பெனி டீலர்ஷிப்காக நீங்க மறைமுகமா லஞ்சம் கொடுக்குறீங்க இல்ல? இங்க பாரு, இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. ஒரு பெரிய கம்பெனியோட டீலர்ஷிப் இது கிடைக்காதானே அவன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் கூட எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால என்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. விட்டுறக்கூடாது, வேற யாரையும் நம்பியும் அனுப்பவும் முடியாது. வேற யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லுங்க. நார்த் இந்தியால இருந்து வரம பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் மொரவாசல் செய்ய நான் தான் கிடைச்சனா? இது உன் கம்பெனி, இதையெல்லாம் நீ தான் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு உதவியா நினைச்சு கேக்குறேன், இதை மட்டும் பண்ணு. மா நான் என்ன டூரிஸ்ட் கைடமா? ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேமா, இதெல்லாம் உன் புருஷனுக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? டேய் இதை என்கிட்ட நேரடியாவே சொல்லலாம். இதை பாரு, இதை விட்டா பெரிய டீலர்ஷிப் நம்ம கையை விட்டு போயிடும். அதை புரிஞ்சுக்க. நீ என்னை அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு
என்கிட்ட சண்டை போட்டு ஒரு நல்ல பிசினஸ கெடுத்துறாத. டேய் நில்லுப்பா. இப்படியே இது போறது எனக்கு சரியா படல. இதெல்லாம் எப்ப சரியாகும்? நான் என்ன பண்ணனும் அத சொல்லு. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இப்படி ஆளுக்கு ஒரு திசையா திரும்பி நின்னு என்னத்தை சாதிக்க போறோம்? என் காலம் போயிடுச்சு. இருக்கிற கொஞ்ச காலத்திலையும் பெரிய சந்தோஷம் இல்லைனா கூட கொஞ்சம் நிம்மதியான சாவு கிடைச்சா போதும்னு இருக்கு. நான் என்ன பண்ணுனா உன் மனசு மாறும் அத சொல்லு. இப்ப நீங்க படுற கஷ்டத்துக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நான் மதிய லவ் பண்ணேன், அது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு தான் நீங்க தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா ஓகே, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. ஆனா நீங்க செஞ்ச தப்பு தப்பு தானே? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மதி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இதுல எந்த விதமான கட்டாயமும் இல்லை. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் மாறி போயிடாது தான். மதியோட அம்மா மனசுல இத்தனை நாளா இருந்துட்டு இருக்க வருத்தத்துல ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளவுதான். உண்மையாவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறப்போ நீங்க திருந்துட்டீங்கன்னு நானும் நம்புவேன். அது வரைக்கும் மதுரைக்கு போ, மன்னடிக்கு போ, மலேசியாக்கு போன என்னை எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பெரிய பிசினஸ் இடது கையால உதறிட்டு போறான் புள்ள. விடிஞ்சு நேராச்சு தம்பி, சாப்பிட என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி தரேன் தம்பி. காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? டே மச்சான், உங்களுக்கு என்னடா வேணும்? ஏய் எனக்கு இது வேணாடா, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தூங்க விட்டாலே போதும்டா, நான் தூங்குறேன். அண்ணே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுங்கண்ணே. சரி தம்பி. பார்த்து தம்பி, அம்மா ராத்திரி லேட்டாக வந்துட்டு காலையில் சீக்கிரமே ஏச்சு போயிட்டாங்க தம்பி. அப்பா ஐயா இன்னும் வரவே இல்லை தம்பி. அம்மா ராத்திரி வந்து உங்களை பார்த்தாங்க, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. எப்படி எழுப்புறதுன்னு தான் விட்டுட்டாங்க தம்பி. தூங்குறப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவ்வளோதானே? இல்லை தம்பி, நிஜமாவே ரொம்ப கவலைப்பட்டாங்க. விடுங்கண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு அநாதாசிரமம் அவ்வளோதான். சரி தம்பி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் வா அசோக், வா வா சத்யா. சந்தோஷ் எப்படிடா இருக்க? எல்லாத்தையும் நான் சொன்னப்புறம் தான் எனக்கு தெரியும். என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் அந்த பிங்கி தான் காரணமாமே, அவனை போட்டு அடிக்க சொல்ல வேண்டியதானே. அப்படி பார்த்தா நான் மட்டும் தப்பு பண்ணலையா? நீ என்னடா தப்பண்ண, உன் லேப்டாப் அவன்ட்ட கொடுத்த அவ்வளோதானே? இல்லைடா, மது என் ஃப்ரெண்டு, அவளை பற்றி பிங்கி இப்படி நெட்டில் போட போகிறான்னு தெரிஞ்ச உடனே நான் தானே தடுத்துருக்கணும். இப்படிலாம் ஆகும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லைடா. ஏதோ விளையாட்டா தப்பு பண்ணிட்டோம். எனக்கு மதுவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாவண்டாவ. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ண போற? முதல்ல மது கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டேய் உன் கேஸ பத்தி கேக்குறேடா. அதான் சொன்னனே, மது இந்த கேஸ வாபஸ் வாங்கினாதான் சந்தோஷ் இதுல தப்பிக்க முடியும், இல்லனா அவன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஓகே, நான் போய் மது கிட்ட பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன். இல்ல சத்யா, வேணாம், விட்டுடு. என்னடா சொல்ற? ஏற்கனவே நாங்க பண்ண தப்புல அவ ரொம்ப நொந்து போயிருப்பா, இதுல ஹெல்ப் வர கேட்க போறியா? அதுக்காக நீ ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றியா? அது கூட பரவாயில்ல சத்யா, ஆனா இன்னொரு தடவை அவளை கஷ்டப்படுத்த விரும்பல ப்ளீஸ். நீ பேசாம இரு,
உனக்கு ஒரு பிரச்சனைனா மது விடவே மாட்டா. நான் உடனே போய் மதுவை பார்க்கறேன், அவகிட்ட இத பத்தி பேசுறேன். முதல்ல இவனை போய் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடு, எல்லாம் சரியா போய்டும். இல்ல சத்யா, நான் என் ஃப்ரெண்டை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு தான் தெரியும் இல்ல. அதுக்காக செய்யாத தப்ப நீ ஏன் தலையில தூக்கி சுமக்கற? என்ன கபத்த ஆளு இருக்கு, பாவம் அவங்க. அவங்களுக்கு யார் இருக்கா? சரி, நான் போய் மது கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் வேற எங்கயும் போகாம இருங்க. ஜெயில தன சொல்ற, வாய மூடு. உன்னை அந்த அளவுக்கு விட்டுருவோமா? டே அசோக், நீ இவனை பாத்துக்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே, உட்கார்றா உட்கார்றா மச்சி. என்னமா டிஃபன்? அவனுக்கு பிடிக்கும் என்ன? பொங்கல் சட்னி சாம்பார் பண்ணிருக்கமா? என்ன சார் சாப்பிட ஒத்துக்கிட்டார என்ன? எது டீ கூட குடிக்கல? நீ வேணா பாரு, இனிமே அப்படி செய்ய மாட்டான். என்ன, அவன் போலீஸ்ல மாட்டினதுக்கு நீ லட்சுமி அம்மா கிட்ட சொல்லி சால்வ் பண்ணியே, அதனால நினைக்கிறியா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் சொல்றனா, இது வரைக்கும் அந்த மாதிரி நடப்பிருந்தா தயவு செஞ்சு சுத்தமா அதை மறந்துரு. செஞ்சதை நினைச்சு பாக்குற மனசு இருந்தா இது வரைக்கும் எதுக்காகவும் உன்னை நோக்கடிச்சிருக்க கூடாதுமா? ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்ச நாளா உன் மூத்த மகளும் இவனும் உனக்கு கொடுத்த டார்ச்சர்ல இருந்து இப்ப கொஞ்சம் சின்ன இடைவெளி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில சந்தோஷம்தான். எப்படியோ ஏதோ ஒரு வகையில பிரச்சனை சரியான போதும். இப்பதானே மதியம் இவனும் மாறி இருக்காங்க. மாறல இல்ல, இதுதான் அவங்களோட புத்தி. சந்தர்ப்பம் வரும்போதுதான் எல்லாருடைய குணமும் தெரிய வரும். எல்லாத்துக்கும் உன் சித்தப்பாவும் ஒரு காரணம் தான். ரெண்டு பேருக்கிட்டையும் மாறி மாறி எல்லாத்தையும் பொல்லாததையும் சொல்லி. அம்மா ஒரு நிமிஷம், இதுல அவரை மட்டும் நீ குத்தம் சொல்லாத. நீ முக்கியம்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா அவரு கோடி கோடியா கொடுத்தா கூட அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் தோணிருக்கணும். அதனாலதான் சொல்றேன், மதிய நடராஜ் ரெண்டு பேர்கிட்டயும் இப்ப வந்த மாற்றம் கூட சுயநலம் தான். குட்டி, இதை இதோட விட்டுறியா? அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா என்ன ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி சந்தர்ப்பத்துக்காக கூட மாறி இருக்கலாம், இல்ல நடிக்க கூட செய்யலாம். எதா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு என் பசங்க ரெண்டும் என்ன நோ அடிக்காம பேசுவாங்கல்ல. நிஜமா சொல்றேன்டா, நடுவுல அந்த அளவுக்கு என் மனசு ரணம் ஆயிடுச்சு. இவன் தொழில அக்கறையா இருக்கான், ஆர்வமா இருக்கான்னு சொல்றத கேட்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதோ, அதே அளவுக்கு உன் சித்தப்பா காசுல ஆரம்பிச்சது நிச்சயமா அந்த மனுஷன் பெருசா ஏதோ வில்லங்கமா கொண்டு வந்துட்டு போறாருங்கிற பயமும் கூடவே இருக்கு. இப்ப காசு தந்தது அக்கறை காட்டுறது எல்லாமே நடிப்பு. இப்பவும் என்னோட பயம் அந்த ஆள் போட்டிக்கு ஏன் பசங்க பலியிடக்கூடாதுங்கிறது தான். பார்க்கலாம், எல்லா கெட்டதுலையும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் இப்படி இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன நப்பாசை தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அம்மா வாப்பா. ஷியாம் நடராஜங்கம்மா. அவன் அதுவா கீழே சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மொட்டை மாடல உட்காந்து ஃபோன் மேல ஃபோன் பேசிட்டு இருக்காரு மிஸ்டர் தொழிலதிபர். நக்கல், நீ வேணா பாத்துட்டே இரு, இந்த கம்பெனி நாங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றோம்ட்டு பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அம்மா, நான் சும்மா சமாதானத்துக்காக சொல்ல, அவங்க கிட்ட இது விஷயமா பேசும்போது தான் தெரிஞ்சது அவன் பிசினஸ்ல எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருக்கான்ட்டு. அம்மா, இந்த கம்பெனியை ரன் பண்ற அளவுக்கு கெபாசிட்டி இருக்குமா அவங்கிட்ட? அப்படியா, அவன் கவலைதான் பையனுக்கு பெருசா இருந்துச்சு. இப்ப நீ இதெல்லாம் சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாடா, என்ன என்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? டேய் வளராதரா, ரிப்போர்ட்லாம் பண்ணல, ஆரம்பிக்க போற பிசினஸ் நல்லா வரணுமேனு கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல இப்படி அக்கறை காட்டுறங்கிற பேர்ல நெகட்டிவா பேசுறத நிறுத்த சொல்லு. சரிப்பா, சாப்பிடுங்க. நீ அந்த பாய் எடுத்து போடுப்பா. சரி, தட்டெடுத்து வைமா. ஹலோ. அப்படியா, சட்னி எடுமா. சரி, நான் கேட்குறேன். நேற்று மணிமாறன் கிட்ட சந்தோஷம் போய் மிரட்டிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. யார் சொன்ன? நேற்று நீ மணிமாறன் கிட்ட ஃபோனில் பேசும்போது அவன் கூட தான் மூர்த்தி இருந்திருக்கான். அவன் தான் சொன்னான் மணிமாறன் கிட்ட நடராஜா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறான்ட்டு. வேணாண்டா,
டேய் நீ ஒருத்தன்டா எப்ப பாரு எல்லாத்துலயும் டவுட் பட்டுட்டு இருப்ப சாப்ரா நட்ராஜ் ஷாம் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவான் சொல்ல வருது முழுசா கேளு எப்படிதான் இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதை கேட்காம தப்பான பசங்களோட சேர்ந்து செயின் நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா சும்மா எல்லாத்துலயும் தலையில நுழைச்சுக்கிட்டேன் சீ ஏய் யார பார்த்து வாய மூடுன்னு சொல்ற குட்டி சுமார் குட்டி அம்மா நீ சுமாரமா அம்மா நான் அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி இதுக்கு மேல என்னால சுமார் இருக்க முடியாது வாய மூடாமல வாய மூடு ஏண்டா பேச மாட்ட நீ ஊர்ல இருக்கிற வம்பல இழுத்துட்டு வந்து நிப்ப அதுக்கு உன காப்பாத்த மட்டும் இவங்க வேணும் அப்படிதானே பத்தபடி உங்க வாய மூடணுமா இப்பதாஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வம்பல நம்பிக்கை வந்துச்சு அவனு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அதுக்குள்ள எப்படி பேசுறான் பாரு சரி விடு விடு இனிமேல அந்த மாதிரி பேச மாட்டான் என்னடா நீ இப்ப எதுக்கு அந்த சந்தோஷ் கூட பிரச்சனை எல்லோ பிரச்சனைக்கு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானே காரணம் சரி அதுதான் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல அவன் வெளியே வந்துட்டான்டா சோ அதுக்கு நீ பனிஷ்மெண்ட் தர போறியா விட்டு தள்ளுறா டேய் என்னடா பேசுற நீ மதி இதுல எவ்வளவு ஹார்டா இருக்கா தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் போனா போதுன்னு அந்த சந்தோஷ விட சொல்றியா இத பாருப்பா என்ன வாய மூடி நீ சொன்னா கூட என்னால பேசாம இருக்க முடியாது இப்ப சொல்றேன் இதுவரைக்கும் போலீஸ் அதுதுன்னு அலைஞ்சது ஓடி ஒளிஞ்சது எல்லாமே போதும்